So, in this lesson, we will see 4 present tense. Simple present, present continuous, present perfect continuous, and present perfect. In this way, we will see the past elements. Past is past simple, past continuous, past perfect continuous, and past perfect. There are 4 elements, 4 tenses. First, we will see past simple. Past simple is present perfect நமக்கு past ல தான் முடியுது. Past simple past ல தான் முடியுது. சோ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பார்த்துட்டோம்னா மீதி இருக்குறதெல்லாம் நமக்கு கிளியரா புரிஞ்சிரும். ஒருவேளை நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அத போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். வெல்கம் டு தங்கிலிஷ் ரோட் டு லேர்ன் இங்கிலீஷ். நான் உங்கள் அருண். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வழக்கம் போல இதுலயே நம்மளோட 7 செட் ஆஃப் கோல்டன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். So first எடுத்தோனே present perfect ஓட formulation என்ன அப்படிங்கறது பாத்துறலாம். நேத்து பார்த்த மாதிரி I have played cricket, you have sung, we have watched, they have searched, Arun has written, Anjana has played, the lion has killed. So present perfectல என்ன பார்த்தோம்? Have, has. IVU தே வந்தா have, he she it வந்துச்சுனா has. இதே இது past simpleல எப்படி இருக்கு அப்படிங்கறது பாப்போம். Past simpleல I played cricket, you sang, we watched, they searched, Arun wrote a letter, Anjana swam, the dog fetched. So, இந்த இதுல என்ன அப்படினா நாம present perfectல பார்க்கறப்ப have பக்கத்துல past participle யூஸ் பண்ணுவோம். Sing, sang, sung அந்த மூணாவது எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நமக்கு past participle. Play, played, played. Kill, killed, killed. Write, wrote, written. So அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம have has ஓட third verb form இது பண்ணுவோம், அதாவது which is past participle. பட் இங்க past simple ல நாம சிம்பிளான past tense verb யூஸ் பண்ண போறோம், what element யூஸ் பண்ண போறோம். Sing, singக்கு past tense sang, so அந்த மாதிரி இத யூஸ் பண்ணி இது பண்ணலாம். இப்போ ரெண்டுமே எங்கெங்க யூசேஜ் ஆகுது அப்படிங்கறத கிளியரா படிப்போம். So present perfect எல்லாமே நான் நேத்து சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அது எந்த இடத்துல நாம சொல்றப்ப அது கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அந்த ஆக்ஷன் அப்படின்னா அது present perfect. உதாரணத்துக்கு I have watched 3 tenses lessons until now, I've already done half of the exercise, he has driven 500 kilometers so far. இது எல்லாமே நம்ம present perfectல பார்த்தோம். இப்போ past simple டோட்டலா டிஃபரண்டா இருக்கும். எப்படி அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் பாஸ்டில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது பாஸ்ட் சிம்பிள். ஸ்பெசிஃபிக் டைம் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருந்தது அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஒரு ஸ்பெசிஃபிக் டைமோட கம்ப்ளீட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது பாஸ்ட் சிம்பிள். உதாரணத்துக்கு I learned 3 tenses lessons yesterday, I did half of the exercise before lunch, he drove 500 kilometers yesterday. So இந்த இடத்துல எல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கு. நேத்து லஞ்சுக்கு முன்னாடி நேத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்கிறதுனால அந்த இடத்துல நாம past simple யூஸ் பண்ணுவோம். இந்த டைம்லைன்ல பார்த்தா இன்னும் ஈஸியா புரியும். வாங்க டைம்லைனுக்கு போகலாம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல கம்ப்ளீட் ஆகி ஒரு எந்த டைமும் தெரியாது, இல்லை டைம் சொல்ல விரும்பலை அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அப்புறம்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இதே இது பாஸ்ட் சிம்பிள் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் அது எங்கேயுமே கண்டினியூ ஆகாது. இந்த நம்ம பேசுகிறப்ப இல்லை அப்படியே ஓடி போய் முடிகிறது அந்த மாதிரி எந்த இதுவுமே பாஸ்ட் சிம்பிளில் கிடையாது. நவ் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது, பச்சை கிளிங்கிற வார்த்தையே இந்த லெட்டரில் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ பாஸ்ட் சிம்பிள் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் முடிகிறது. லைக் உதாரணத்துக்கு எஸ்டர்டே, 2 weeks ago, when I was 10, when I was 15, last year, last month, last summer, last winter, இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைமை சொல்லி இது பண்ணுறது தான் பாஸ்ட் சிம்பிள். ஸோ பாஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல எங்கெங்கெல்லாம் நம்ம மக்கள், நானும் பல தடவை இந்த தப்பு பண்ணியிருக்கேன், எங்கெங்கெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற காமன் மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே we have bought this car 2 months ago, 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த காரை வாங்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இது சென்டென்ஸ் மீனிங் வந்துருக்கு. ஸ்பெசிஃபிக் டைம் வந்திருக்கு பார்த்தீங்களா, 2 months ago அப்படிங்கிற ஒரு பாஸ்ட் டைமோட ஸ்பெசிஃபிக் டைம் மென்ஷன் ஆகிருக்கு. 2 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த இடத்துல நாம் வந்து சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. வி பாட் திஸ் கார் 2 months ago. 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த காரை வாங்கியிருந்தோம். இது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த காரை வாங்கியிருக்கோம்னா இப்போ என்கிட்ட கையில் இல்லை, வேறு வேணும் வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ வி பாட் திஸ் கார் 2 months ago. I have slept well last night. இதுலேயும் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் நைட்னா நேற்று ராத்திரி, லாஸ்ட் ஈவினிங் அப்படின்னா வந்து நேற்று சாயங்காலம், அந்த மாதிரி. ஐ ஹவ் ஸ்லெப்ட் வெல் லாஸ்ட் நைட். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக் டைம் வந்திருக்கிறதுனால இந்த ஹேவை தூக்கிட்டு ஐ ஸ்லெப்ட் வெல் லாஸ்ட் நைட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஷி ஹஸ் மெட் ஹிம் வென் ஷி வாஸ் அட் காலேஜ். காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவனை அவள் பார்த்தா. ஸோ இந்த இடத்துலையும் காலேஜில் இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரியான ஸ்பெசிஃபிக் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல நாம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணாமல் சிம்பிள் பாஸ்டில் ஷி மெட் ஹிம் வென் ஷி வாஸ் அட் காலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சில பேர் வழக்கம் போல் நானும் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து பாஸ்ட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா சிம்பிள் பாஸ்டோட யூசேஜ் இன்னும் கிளியராக உங்களுக்கு வந்து புரியும். ஐ ஆல்ரெடி கால் ஹிம். இதில் இந்த ஆல்ரெடி அப்படிங்கிறதுல வந்து ஸ்பெசிஃபிக் டைம் வந்து நமக்கு வந்து தெரியாது. நான் ஏற்கனவே அவனை கூப்பிட்ருக்கேன், வருவான் பொறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு நாம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஐ ஹவ் ஆல்ரெடி கால்ட் ஹிம். நான் ஏற்கனவே அவனுக்கு வந்து கால் பண்ணியிருக்கேன். ஐ ஆல்ரெடி கால்ட் ஹிம் அப்படின்னா சென்டென்ஸ் வந்து தப்பாயிரும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் மென்ஷன் பண்ணல, ஏற்கனவே அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் கிடையாது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷி ஜஸ்ட் கேம் பேக். இதுலேயும் வந்து நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எதுவுமே இல்லை. ஸோ அந்த இடத்துல நாம் வந்து சிம்பிள் பாஸ்டுக்கு பதிலாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ தான் வந்தா அப்படிங்கிறத நாம் இப்போ சொல்கிறோம். அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், அதாவது பேசிக்கிட்டு இருக்கப்போ தான் வந்தா அப்படிங்கிறப்போ நம்ம வந்து எதை யூஸ் பண்ணோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஷி ஹஸ் ஜஸ்ட் கம் பேக். அண்ட் ஹேஸுக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கம் கேம் கம், சரியா? கம் கேம் கம். ஸோ அந்த இடத்துல கம் திருப்பி வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஃபைனல் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ப்ரைஸஸ் வெண்ட் அப் திஸ் மந்த். இந்த மாதம் ப்ரைஸஸ் வந்து மேலே அப்படியே போயிடுச்சு. பட் இந்த மாதம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த மாதத்தில் இன்னும் சில நாட்கள் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கண்டிப்பாக ஆகும். ஏன்னா அது வந்து ப்ரெசன்ட் டைம். இந்த இது அப்படின்னாலே அது வந்து ப்ரெசன்ட் டைம் தான். திஸ் மந்த், அதில் வந்து நீங்கள் எந்த டேட்டில் வந்து சொல்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம். 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதம் தான். நீங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி சொன்னீங்கன்னா லாஸ்ட் மந்த்னு சொல்லணும். ஸோ திஸ் மந்த் ப்ரெசன்ட் டைம் சொல்கிறதுனால நீங்கள் அதை பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல நாம் வந்து ஈஸியாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ப்ரைஸஸ் ஹவ் கோன் அப் திஸ் மந்த். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். அடுத்த லெசனில் நாம் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டை வந்து 3ஐயுமே வந்து ஒரே லெசனில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெசனில் வந்து அதிகமாக வந்து ப்ராக்டிஸ் எடுங்க, எக்ஸசைசஸில் வந்து பங்கெடுத்துக்கங்க. அதிகமாக இன்புட்டை நிறையா உள்ளே போச்சுன்னா அவுட்புட் வெளியே வந்தால் தான் உங்களுக்கு அது வந்து கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் பார்ட்டிசிபேட் இன் எக்ஸசைசஸ், ப்ளீஸ் ரைட் சென்டென்சஸ் இன் சிம்பிள் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். இந்த சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க. டேக் கேர். டடா.